சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய கோளாக வியாழன் உள்ளது. இது பூமியைப் போல் 1300 மடங்கு பெரியது. தூசி துகள்களால் ஆன வளையங்களை கொண்ட வாயுக்களின் பனி நிலவில் உயிர்கள் வாழலாம் என்று ஏற்கனவே விஞ்ஞானிகள் தெரிவித்திருந்தனர். இதற்கிடையே வியாழன் கிரகத்தின் 3 பெரிய நிலவுகளில் உயிர்கள் வாழ உள்ளதா என்று ஆய்வு செய்ய ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையம் முடிவு செய்து அதற்கான பணியில் ஈடுபட்டது. அதன்படி ஜூஸ் மிஷன் என்று பெயரிடப்பட்ட இந்த ஆய்வுக்காக ஏரியன் 5 ராக்கெட் ஏவப்படுகிறது. பிரெஞ்சு கயானாவில் உள்ள ஏவுதளத்திலிருந்து ராக்கெட் விண்ணில் ஏவப்படுகிறது. ராக்கெட் ஏவப்பட்ட 1 நிமிடத்தில் அதிலிருந்து விண்ணில் விண்கலம் பிரியும். அது 8 ஆண்டுகள் பயணம் செய்து 2031 வியாழன் கிரகத்தை சென்றடையும். பின்னர் வியாழன் கிரகம் மற்றும் ஹலிஸ்ட்ரோ, யூரோப்பா, கெனிமிட் ஆகிய 3 பெரிய நிலவுகளை கண்காணிக்கும். குறிப்பாக வியாழனுடைய நிலவில் புதையுண்ட கடல்கள் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்யும் இந்த விண்கலம் வியாழனுடைய வளிமண்டலம் அமைப்பு, பனிக்கட்டி ஓடுகள், கலவைகள், மேற்பரப்புகள் மற்றும் பரந்த வியாழன் கிரகத்தின் செயற்பாடுகளை வகைப்படுத்தி ஆய்வு செய்யும். வியாழனில் பல மாதங்கள் சுற்றும் விண்கலம் இறுதியாக கெனிமிட் நிலவின் சுற்றுப்பாதையை அடையும். விண்கலம் 10 சோலார் பேனல்களால் இயக்கப்படும். அதன் நவீன கருவிகள் வியாழனுடைய நிலவுகளின் மேற்பரப்பு மற்றும் நிலப்பரப்பை ஆராய்வதற்கு 1 ரேடார் ஒளிப்பான் உள்ளிட்டவை உள்ளன. ஆய்வில் குறிப்பாக கெனிமிட் நிலவில் உயிர்கள் வாழ சாத்தியக்கூறு உள்ளதா என்று தீவிரமாக சோதனை செய்யப்படும். இது குறித்து ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையம் கூறும்போது, சூரிய குடும்பத்தில் உயிர்கள் தோற்றம் நமது பூமிக்கு தனித்தன்மை வாய்ந்ததா, அல்லது சூரிய குடும்பத்தில் அல்லது அதற்கு அப்பால் வேறு எங்காவது நிகழுமா என்று ஆய்வு செய்யப்படும் என்று தெரிகிறது. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.